ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திரும்பி பார்க்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டை குழம்பு. குழம்புக்கு தேவையானது தக்காளி, வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய். தக்காளி மூணு, வெங்காயம் மீடியம் சைஸ் ஒரு மூணு, தேங்காய் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் அரை முடி சின்ன தேங்காய் அரை முடி. இப்போ முட்டை வதக்கிறதுக்கு, முட்டை குழம்புக்கு முன்னாடி வதக்கிறதுக்கு என்னென்ன போட்டு வதக்குறோம்னா, மஞ்சப்பொடி, கரம் மசாலா, ஜீரகப்பொடி, சோம்பு பொடி, மல்லிப்பொடி, உப்பு, மிளகாய் பொடி. இதை எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு முட்டையை போட்டு கிண்டி கிளறிடுவோம். இது எல்லாமே அரை அரை ஸ்பூனு உப்பு மட்டும், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ அடுப்பில் சட்டியில் எண்ணெய் நல்லா எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க பொடியெல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு அதையும் போட்டு வச்சுருவோம். இப்போ முட்டையை எடுத்து போட்டு நல்லா அடுத்து சிம்மில் வச்சுக்கிங்க. இப்போ இதை அப்படி இறக்கிட்டு அதில் சட்டி விட்டுருங்க. சட்டி அடுப்பில் சட்டி கடாயை காய்ஞ்சிருச்சு. இப்போ வந்து எண்ணெயை ஊற்றுறேன். நல்லெண்ணெய் இப்போ தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, அன்னாசி எல்லாம் போட்டு தாளிச்சிடும். கருவேப்பிலை போட்டு, இந்த கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை ஆனியனை போட்டு ஆனியும் இப்போ கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், இஞ்சி ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன், இஞ்சி ஒரு ஸ்பூன் பூண்டு நல்லா கொஞ்சமாக வந்து வர வரைக்கும் வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து இதோட உப்பு போட்டு கல் ஊற்றி போட்டோம்னா நல்லா வதங்கிடும். கல் ஊற்றி போட்டு நல்லா மசி நல்லா வதங்கட்டும். இப்போ நான் இது வெங்காயம் தக்காளி வதங்கிறது மட்டுமே உப்பு போட்டிருக்கேன். குழம்பு கொடுத்தப்ப நான் கொஞ்சம் வெங்காயம் பிரித்து போட்டுருவேன். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தான் உப்பு போட்டிருக்கேன். இந்த குழம்பு கூட்டுறப்ப உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா மசியட்டும். இதில் எல்லாம் இதில் என்னென்ன போட்டுக்கோங்க, எண்ணெயை ஊற்றிக்கோ, பட்டை, கிராம்பு, அனாசி எல்லாம் போட்டு கழிச்சு வெங்காயம் கரு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டு நல்லா வாங்கி கொடுத்து உப்பு போட்டு வாங்கிக்கிட்டோம். இப்போ குழம்பு பொடி, இந்த குழம்பு பொடியில் நான் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன். நான் குழம்பு பொடி எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன். அரைச்ச வீடியோவில் வந்து இப்போ மசாலா குழம்பு பொடி எப்படி அரைக்கணும்னு வந்து உங்களுக்கு போடுறேன். இப்போ நம்ம வந்து காற்று சொன்னால் குழம்பு போட்டு அரைக்கலாம். கட்டியில் ஒட்டாமல் வந்துச்சு வந்துச்சுங்களா. இப்போ தண்ணி ஊற்றணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நான் கழனி தான் ஊற்றுறேன்.
கலனி தான் வச்சுருக்கேன். கலனி எதுக்குன்னா கலனி வந்து கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நான் அப்போ இருந்தே கலந்தே ஊற்றி குழம்பு வச்சு பழகிட்டேன். ரசம் மாதிரி எல்லாமே ஆகும். இப்போ குழம்பு கொதிக்கட்டும். அதுக்கு தேங்காய் அரைச்சிட்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டு கொடுத்துரும். குழம்பு நல்லா கொதி வரட்டும். அதுக்கு தேங்காய் அரைச்சி குழம்பு கொட்டிக்கணும். இப்போ தேங்காயை இந்த தேங்காயில் முந்திரி பருப்பு ரெண்டு போட்டிருக்கேன். இப்போ அரைச்சாச்சு. அரைச்சி இப்போ இந்த ஊற்றிடும். முந்திரி தேங்காய் அரைச்சி இப்போ குழம்புல ஊற்றியாச்சு. முந்திரி தேங்காய் குழம்பு தேங்காய் ஊற்றியாச்சு. ஒரு கொதி வந்தாருன்னா முட்டையை தீட்டி வச்சிடணும். உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ முட்டையை தூக்கி போட்டுடலாம். வேற முட்டை வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மசாலா போட்டு வறுத்து வச்சுருக்க முட்டையை எடுத்து அப்படி ஒன்றொன்னா எடுத்து எடுத்து போட்டுருக்கோம். அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுறோம். முட்டையை உடச்சி வச்சு கிண்டிடாதீங்க. இப்போ மல்லித்தலையை ஊற்றி தூவி அப்படியே கிடைக்கிறாங்க. முட்டை குழம்பு ரெடி. முட்டை குழம்பு ரெடி எப்படி இருக்குன்னு வச்சுருக்கோம். நம்ம பார்த்தாச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.